என்னது பால்காரன் இன்னும் காணோம், அபிஷேகத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. உன்னை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கிற, நேரம் மாறுது, பாலை கொடு. அட போயிறேன், பஸ் ஸ்டாண்ட்ல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, வாடிக்கை ஊத்துலனு கிராக்கி பிடிச்சிருக்கேன், இருக்கிற பால் அவங்களுக்கு தான் சரியா இருக்கும். அப்படிலாம் சொல்லாதடா, இன்னைக்கு சோமவாரடா, நாளைக்கு அபிஷேகம் பண்ணிட்டா போகுது. அபிஷேகம் பண்ணலாம் என்ன, சாமி என்ன பாத்துக்கிட்டா இருக்கு. ஏமா அண்ணு எங்க அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப குளிச்சா உடம்பு தேஞ்சிர போகுது. அண்ணா அண்ணா கேக்குறவா இங்கே இது நமக்கு ஒத்து வராது. ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா உன்னோட சேர்ந்து நடு குளிச்சிருக்கலாம். ஆமா ஆமா, உனக்கு அதுக்கெல்லாம் இப்ப ஏதா நேரம்? அட நீ வேற, ஒரு சின்ன எஸ்டேட் 10 லட்சம் ரூபாய்க்கு வந்தது, அது வாங்குறதுக்கு வெளியூர் போயிருந்தேன், வர முடியல. நீ இன்னைக்கு எஸ்டேட் வாங்குற அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல உயர்ந்திருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்கிறது மறந்துடாதையா? ஏதோ கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னு வந்த பழசெல்லாம் கிண்டியே. அவர் ஏற ஏற பழசு எல்லாம் மறந்துட கூடாது பாரு, அதுக்கு தான் என் ஞாபகப்படுத்துறேன். நீ கோல்ட் ஆச்சு, கோல்ட் ஆனாலும் மறந்துடுவேன். கேவா என்ன விழுத்தாலும் விழுப்பு பத்தலங்கிறாங்க, ஆனா மனசுல மட்டும் வண்டி அழுக்க வச்சிருக்காங்க. இத பத்தி ஒருத்தரும் கவலைப்படுறது இல்ல. அவனே இது உயர்ந்த ஜாதிக்காரன் துணியா, இது தாழ்ந்த ஜாதிக்காரன் துணியா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்க மாட்டாங்களாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சு அடிக்க போறனே, இப்போ என்ன பண்ணுவாங்க? என்ன தம்பி நீங்க தூக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அதான். என்ன தம்பி என் காதலையே பூ சுத்துறீங்களே, எல்லாரும் கல்யாணத்துக்கு பின்னாடி தூக்குவாங்க, நீங்க காதலிக்கும் போதே தூக்குறீங்களே. அண்ணே துணியை மட்டும் விழுங்க, எங்க விஷயத்த ஊருக்குள்ள வெளுத்துறாதீங்க. இன்னையே அண்ணேன்னு சொல்லிட்டியே, விழுப்பனா வெள்ளாவில வச்சு அமுக்குற மாதிரி அமைக்கிறேன். அமைக்கிறங்க, நான் வர்றேன். என்னம்மா கையில பத்திரிக்கை வச்சுக்கிட்டு கவலையோட நிக்கிற? நம்ம வீட்டுக்கு எப்போ மூக்குளிக்கிட்டு வருவாளே அந்த பக்கத்து தெரு பார்வதி, அவளுக்கு இன்னைக்கு காலையில கல்யாணம் நடந்து ராத்திரிக்கே முதல் இரவு. கல்யாணம் நடந்தா முதல் இரவு நடக்கத்தான் செய்யும். வாங்கப்பா. அவோ என்னை விட 5 வயசுக்கு சின்னவோ, அவளுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குது. தாய போல பொண்ணு வேணும்னு பிள்ளையார் நினைச்ச மாதிரி என்னை விட ஒரு புத்திசாலி மாப்பிள்ளை வேணும்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். பிள்ளையாருக்கு என்ன கல்யாணமே ஆகலப்பா. இந்த வெள்ள வேட்டி வீராசாமி இருக்கும் போது கவலைப்படாதம்மா, கல்யாணத்தை முடிச்சு காட்டுறேன். பிள்ளையாருக்கா உனக்குமா வெக்கத்தை பாரு, கல்யாணம் வெக்க வந்துடும். என்னடே பக்கத்தெருவுல ஒரு பொண்ணு டாவ் அடிச்சியே, என்னடாச்சு? அது ஏன்டா கேக்குற, செட்டப்பா இருக்குள்ளதான் அவங்க அப்பன் செருப்பு தூக்கிட்டானே. உனக்குலாம் எதுக்குடா மீச, தானா வளருது, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? காணமே
யோ என்ன ஏட்டி ஏட்டி பாக்குற? ஒண்ணு இல்லங்க, தண்ணீர் கேன் பாக்குறேன். ஏன் காலில குளிக்கலையா? அதுக்கு இல்லங்க, இதுக்கு. சே 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 சே. ஐ தண்ணி கிடைச்சிருச்சு. கண்ட்ரைட்டர் நிறுத்தியா? வண்டிய நிறுத்தியா? யோ நிறுத்தியா? கரல ஏன் வண்டிய நிறுத்த சொல்ற? அது சரியில்லையா? இதுக்கு போகணியா? சட்டி மாதிரி பாட்டி வச்சு போயிட்டானே, எந்த ஊருன்னு தெரியலையே. என்ன விஜயா, உச்சி வயல்ல மாட்ட புடிச்சுக்கிட்டு எங்க புறப்பட்ட? அது ஏன் கேக்குறீங்க? அஞ்சாறு வாட்டி சேனைக்கு விட்டும் சேனை பிடிக்க மாட்டேங்குது. வெட்டியா எனத்துக்கு வீட்டுல வச்சுட்டு இருக்கிறதுனே எங்க ஐயன் தான் சந்தையில கொண்டே வித்துட்டு வர சொல்லிச்சு. அதுதான் எழுத்துட்டு போறேன். அப்படியா? மாட்டை வித்து விட்டு பணத்தை பத்திரமா கொண்டு வந்து சேரு, காலம் கெட்டு கிடக்குது. சரிங்க. வாடா கண்ணா. ஓ நீ பொம்பளையா? வாடி கண்ணு வா. என்னம்மா சந்தைக்கு போறீங்க? ஆமா. நீங்களும் சந்தைக்கு தான் போறீங்களா? ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, சந்தைக்கு போகாமலே வியாபாரத்தை இங்கே முடிச்சிடலாம்ங்கிறேன். எப்படிங்கிற? நீ மாட்டை தான் ஆட்ட தரேன். என்னது, நான் மாட்டை தந்து நீ ஆட்டு தரேங்கிறியா? யோ பெரிய கில்லாடிதாயா. மாட்டு காடு சரிப்பட்டு வருமா? மாட்டுக்கு என்ன வேலை, ஆட்டுக்கு என்ன வேலை? நீ இப்படி கேப்பேன்னு எனக்கு தெரியும். இது ஒரு அதிசயமான ஆடு, மாசம் 20 குட்டி போடும். அடேங் கப்பா, இப்படிப்பட்ட ஆட்டையே ஏன் விக்க போற? இது குட்டி போட்டு ஊர் பூரா ஆடா போச்சு, உட்கார கூட இடம் இல்ல. அதனாலதான் வெளியூர்ல விக்க வந்தேன். ஐயோ அறிவு குழந்தை, நீ எடுத்துக்கடி. வேணாண்டி. ஏண்டி காபி குடிக்க மாட்டியா? அது தெரியாதா உனக்கு? அவ உள்ளத்துல இருக்கிற அவரை எங்க சுட்டுடுமோன்னு இந்த கள்ளி சூடா எதுவுமே சாப்பிடறது இல்ல. என்னடி அவர் ஞாபகம் வந்துருச்சா? போங்கடி. ஐயா என்னடா ஒரு மாதிரியா இருக்க? அது ஏன் கேக்குறீங்க? என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுங்கல்ல, அந்த மாப்பிள்ள ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது நினைச்சாதாங்க வருத்தமா. நினைச்சேன் உன் கல்யாண பத்திரிக்கையை பார்க்கும் போது எப்படி நடக்கும் நினைச்சேன். கல்யாண பத்திரிக்கையில ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருந்தா அவன் ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்திருப்பான். கடவுள் பெயரை எதற்கு எங்க யூஸ் பண்ணணும் தெரியணும்டா. இன்னும் இந்த நாட்டுல பல பேருக்கு கடவுளை எப்படி யூஸ் பண்றதுனே தெரியல. கேட்டா மட்டும் கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுவீங்க. அந்த அம்மன் சிலை அனுப்பிச்சு வை. என்ன குல செய்ய வந்தவன கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா காட்டி கொடுத்தவன மன்னிக்கவே மாட்டேன். சரி, வழக்கமா என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்து. சரிங்க. ஐயா என்ன விட்டுடுங்க, ஐயா என்ன விட்டுடுங்க.
சோப் காஞ்சு போக போகுது, சீக்கிரம் பண்ண போ. இருங்க கத்தியை தேடிக்கிறேன். கவனிப்பா.